நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். நீங்கள் உங்கள் அடையாளங்களே. அவை உங்களை எவ்வாறு ஆட்சி செலுத்துகின்றன என்பதை பாருங்கள். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் கரீம் நகரின் போதனா நகரிலிருந்து சி சர்வேஸ்வரி. ஸ்ரீ பரம்ஜோதி என் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களுக்கு நன்றி கூற வார்த்தைகளே இல்லை. பிறந்த சில மாதங்களே ஆன என் பேரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. நாங்கள் அவரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தோம். அவருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்குமாறும் 3 நாட்கள் கழித்தே குழந்தையின் உடல்நிலை பற்றி தெளிவாக கூற இயலும் என்று கூறினர். நாங்கள் அதிர்ச்சியடைந்து துயரத்தில் மூழ்கினோம். எங்கள் பேரன் உடனடியாக குணமடைய வேண்டும் என்று ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தோம். ஏராளமான பக்தர்களும் பிரார்த்தனை செய்து தீட்சை அளித்தனர். அன்றைய தினமே குழந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றம் தெரிந்தது. குழந்தையின் உடனடி முன்னேற்றம் மருத்துவர்களுக்கே ஆச்சரியத்தை அளித்தது. ஸ்ரீ பரம்ஜோதியின் அனுகிரகத்தால் மட்டுமே இந்த அற்புதம் நிகழ்ந்தது. என் பேரனுக்கு ஒரு புது வாழ்வை அருளிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எல்லையில்லா நன்றிகள். ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் என்றென்றும் சரணடைவோம்.